بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹி என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மூலிதும் மீளாதும் மீள முடியாத நரகமும் நீண்ட ஒரு தலைப்பு. விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த மௌலுது மீலாது விழாக்கள் பற்றியெல்லாம், நரகத்தை பற்றியெல்லாம் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கேன். நானே இந்த ஊரில் பல நூறு முறையோடு பேசியிருப்பேன். இந்த மௌலுதை பற்றி பேச ஆரம்பித்தவொடனே சில பேருக்கு அங்கங்கே சில கேள்வி, எப்பவும் இதே தான் இவர் பேசுகிறாரு, அதே தான் அவனும் செய்கிறான். தவறை செய்பவனுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை, பயமில்லை. சொல்கிறவங்களுக்கு என்ன பயம்? சில விஷயங்கள் எத்தனை முறை நடந்தாலும் அதை ஒழிப்பதற்கு அத்தனை முறை பாடுபடத்தான் வேண்டும். போன வாரம் பேசியாச்சு, இந்த வாரம் சும்மா இருக்க முடியாது. கொசுவர்த்தி வைக்கிறீங்களா வீட்டில்? ஒரு நாலு நாளா கொசுவர்த்தி வச்சாச்சு, அஞ்சாவது நாள் வைக்கிறேன், அதான் நேரத்தை வச்சாச்சு, என்னைக்கு எதுக்குன்னு கேட்க முடியாது. தினசரி வருது இல்ல கொசு. விளை நிலங்களை பூச்சி அழிக்கும் பொழுதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கத்தான் வேண்டும். அதான் போன மாசம் அடிச்சாச்சான்னு சொல்லக்கூடாது. அதுபோல புற்றீசல் போல திரும்பவும் மீண்டும் தலை தூக்குகிறது மூலதுகள் ஆங்காங்கே. அதுக்கு ஒரு சில காரணங்களை நான் சொல்லிவிடுகிறேன். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஜமாத்தில் இருந்த முன்னாள் தலைவர்கள் செய்த சில தவறுகள் தான் காரணம். அது ஒரு காரணம் அது. ஆனால் புத்திசாலித்தனத்தில் அது சரியல்ல. சில பேர் என்ன கேட்கிறார் சொல்லி நான் மேட்டருக்கு வர்றேன். பல பேர், சில பேர் இல்லை, சில பேர் நேரடியாக கேட்கிறார்கள், பலர் போன்ல கேட்டு உயிரெடுக்கிறாங்க. நீங்கள் தானே தூக்கி வச்சுட்டு ஆண்னீங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆமாம், ஆண்ணோம், இப்போ தூக்கி மீச்சிட்டாங்கல்ல. இது எது போல இருக்குன்னு நான் சொல்லி, ஏன்னா இது பைத்தியக்காரத்தனமான, முட்டாள்தனமான, கூமுட்டத்தனமான கேள்விங்கிறது முதல்ல விளங்கிடுங்க. ஒரு தனிநபருடைய குற்றம் எந்த ஜமாத்துக்கும் எந்த இயக்கத்துக்கும் பாதிக்காது. யாருடைய குற்றமும் யாரையும் பாதிக்காது. வரா தசிர் வாசிரத்தின் குரான், ஒருவனுடைய பாவச்சுமை இன்னொருவனுக்கு கிடையாது. எங்க அப்பனை தவறு செய்தாலும் அந்த பாவம் என்னை சேராது. தகப்பன் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் பிள்ளைகளை சாராது. பிள்ளைகள் செய்யக்கூடிய குற்றம் பெற்றோரை சாராது. இஸ்லாமிய சட்டம் கான்செப்ட் அடிப்படையாது தான். ஒரு ஆளுடைய குற்றம் இன்னொரு ஆள் சாராது. இதை விளங்கிக்கணும். ஒரு காலத்தில் தூக்கி வச்சுட்டு எல்லாம் நடக்கும். ஒரு உதாரணமா ஈஸியா முடிச்சுட்டு மேட்டருக்கு வந்துடுறேன். ஒரு ஆள் சொல்றாரு தான் மனைவியை பத்தி, அப்படி வச்சுக்குவோம், என் மனைவி மாதிரி ஒரு ஒழுக்கமான பெண், ஒரு பத்திரி, என்ன ஒரு அருமையான உதவி, அழகா அருமையான குணங்க என் பொண்டாட்டி அப்படின்னு யாரை பார்த்தாலும் சொல்லிட்டு தெரியுறாரு. ஒரு ஒரு வருஷம் சென்று அவன் என் கூட ஓடிடுறான். அப்போ ஒழுக்கங்கட்ட நாய் யார ஏதோ பத்தினின்னு சொன்னானோ, ஒழுக்கங்கட்ட நாய், பெற்றோர் ஒழுத்தி கொளுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி மாதிரி ஒழுக்கம் யாரும் இல்லைன்னா பேப்பையன்னு அர்த்தம், முட்டாப்பைய வெக்கம் கட்டவன் அர்த்தம். தவறிய பிறகு தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது முதல்ல விளங்கி, அதுதான் இஸ்லாம். அதுக்கு பிறகு தவறை நியாயப்படுத்தக்கூடாது. இந்த விஷயமே மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. யாருடைய குற்றம்? ஒரு பள்ளிவாச முத்தவல்லி, பள்ளிவாச இமாம் தவறு பண்ணிட்டான், ஜமாத்து வீணா போச்சா? சாதாரண ஒரு லாஜிக் தானே இது. அடே, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் தப்பு செய்யணும், ஊர் கெட்ட ஊர் கிடையாது. ஒரு தெருவில் வருது மோசம்னா அது தெரு மோசம் கிடையாது. ஒரு வீட்டில் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருத ஒன்னான போக்கிரியா இருப்பான், எல்லாரும் மோசம் கிடையாது. இதை முதல்ல விளங்கிக்கணும். இதனால இதை வச்சுக்கிட்டு சில பேர் உங்க ஜமாத்திலே ஓட்டர் இருக்கு இருக்கட்டும், அதனால மோர்ந்து வர கூடுமா, என்னடா வாதம் வைக்கிறீங்க? எங்க ஜமாத்துல ஓட்டர் இருக்கு, எனக்கு சம்சுருவாக்கும் சண்டை ரெண்டு பேர் நாலு நாள் கழிச்சு செத்துட்டோட வச்சுக்கவ, அதனால மோர்ந்து கூடுமா, என்ன வாதம் பண்ற? இதனால பாதியா போகலாமா? இதனால தலாக் போகலாமா? அடே, மூலது ஓவது கூடும் என்பதற்கு சான்றுகள் குரானில் இருந்து காட்டு. அது வேற சப்ஜெக்ட், விஷயமே வேற. என் மேல உள்ள கோபத்தில், என் மேல எங்க மேல, நீங்க நாசமா போவாதீங்க, ஏன் வச்சுக்கிடுங்க.
கோபம் என்னுடைய சொல் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நான் சொல்லும் விதம் தவறாக கூட இருக்கலாம், அதனால நீங்க கோபப்படாதீங்க. 35 ஆண்டுகளாக எதை சொன்னமோ அதை தான் மீண்டும் சொல்ல போகிறோம், சாகும் வரை சொல்வோம். அந்த அக்கிரமங்கள் தலை தூக்கும் பொழுதெல்லாம் விடமாட்டோம். அப்படிதான் ஒரு முஸ்லீம் இருக்கணும், அப்படிதான் ஒரு முஸ்லீம் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அநியாயம் செய்தார்கள், அந்த அநியாயத்தை தடுத்தவர்களை காப்பாற்றினோம், செய்தவர்களை ஒழித்தோம் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன் இதை கூடாதுங்கிற எங்களுக்கு என்ன லாபம்? அழிவு வந்தால் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது, திருந்திரு, அவ்வளவுதான். சாதாரண சிம்பிளான நடைமுறை இது. இப்ப திருமறை குர்ஆன்ல பாருங்க, நபி வழி நடக்க வேண்டும் என்பது முஸ்லிம் சமூகத்தில் சொல்வது ஒரு துர்பாக்கியமே. முஸ்லிம்கள்கிட்ட போய் நபி வழி நடக்கணும் சொல்லணும், இது ஆச்சரியமா இல்லையா? கேவலமுக இது, முஸ்லிம்கள்ட்ட போய் நபி வழி நடக்கணும் சொல்லக்கூடாது, நபி வழி தான் நடப்பாங்க, அப்படிதான் நடக்கணும். என்ன சொல்லு? விதி, துர்பாக்கிய நிலை. ஒரு மலைய கடைக்காரன் போய் நீ பழைய கடைக்கு போன மாதிரி இருக்கு, முடிவெற்றவன் போய் நீ அந்த கடைக்கு போன சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு முஸ்லீம் நபி வழிதான் நடக்க வேண்டும். இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு தான் இது போன்ற மீட்டிங் எல்லாம் போடுறோம். இப்போ ஒன்னா நான் வர்றேன், நபி வழி நடப்பது இதை சாதாரண செய்தியாக நீங்கள் பார்க்காதீர்கள். எத்தனையோ விஷயங்கள் போல சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க முஸ்லீம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நபிகள் பெருமானாரை புகழக்கூடாது என்கிறீர்களா? இல்லவே இல்லை. நபிகள் பெருமானாரை அல்லாஹ்வை விட எவரும் புகழ முடியாது, அதை விளங்கிக்கிறேன். அல்லாஹ் விட ரசூலா புகழ்ந்துட முடியுமா? அருமையான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் விட புகழ்ந்து யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா திருமறை குர்ஆன் வசனம் இல்லாது. இப்ப நபிகள் பெருமானாரை பற்றி திருமறை குர்ஆன் எப்படி புகழுது, மட கவிஞர்கள் எப்படி புகழ் என்று நினைத்துக் கொண்டு இகழ்கிறார்கள் அப்படின்னு பேச போறோம். இன்னைக்கு மீளாது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இருந்தாலும் சில மேட்டர்கள் ஒன்று நான் சொல்லிடுறேன். குர்ஆன்ல பாருங்க ஒரு வசனம், இந்த வசனம் நாம் பலமுறை கேட்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் அவங்களுக்கு தெரியாது. அந்த வசனத்தை பாருங்க, ஒமை இத்தாயிர ரசூல ஃபகதாதா அல்லா. இதை விட ஒரு உயர்ந்த சிறப்பு நபிகள் பெருமானார் கிடையாது, இதுக்கு மேல ஒன்று கிடையாது. ஒமை இத்தாயிர ரசூல ஃபகதாதா அல்லா, இந்த உத்தரவாதம், இந்த கேரண்டி, இந்த உறுதி வேறு எவருக்கும் உலகத்தில் கிடையாது. அட, இந்த முகமது நபி சொல்ல நீ கேட்டால் அல்லாஹ் சொல்ல கேட்டேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்படுதல் அல்லாஹ்க்கு அடுத்து வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மதுக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு அர்த்தம். இது மாதிரி உலகத்தில் எந்த நாதாக்கும் அவுலியாக்கும் கிடையாது. எந்த நாதாக்கள், அவுலியாக்கள், அம்பி சேகமார்கள் சொல்லுவாப்போம். அபூபக்கர் சித்திக்கு இது கிடையாது. அபூபக்கர் சித்தி கட்டுப்பட்டால் அல்லாஹ் சொல்ல முடியாது, அல்லாஹ் கட்டுப்பட்டானே. சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் சொல்ல முடியாது. இந்த நபிக்கு நீ கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டாய். எந்த அளவுக்கு என்றால் அந்நபி அவுலா பில் மினீன மின் அன்ஃபுஸிஹிம். நம்ம இதெல்லாம் முதல்ல வரதான் போறேன், முதல்ல சில அடிப்படை வசனங்களை சொல்லிக்கிறேன். அந்நபி அவுலா பில் மினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்களை உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான். ஏன் உயிரை விட மேலன்னு என் தாய் தப்புற கூட சொல்ல முடியாது, புரியுதா? நான் பெற்ற பிள்ளைய கூட சொல்ல முடியாது. நான் பெற்ற பிள்ளைகளை விட, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, என் அண்ணன் தம்பி உறவுகளை விட, ஏன் உசுரை விட நபிகள் பெருமானார் உயர்ந்தவர்கள். சரியா? இது சாதாரண விஷயமா? வாசுவாஜு உம்மஹாத்திகி, அது அதுக்கு மேல ஒரு வார்த்தை. அந்த நபியின் மனைவிமார்கள் முஃமின்களுக்கு தாய்மார்கள் அப்படிங்கிறான். இது ஒரு அருமையான ஒரு ரசனை இருக்குங்க இதுல, அதை நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. அது தப்பா யாரும் கோச்சிக்க கூடாது, அதனுடைய யதார்த்தம் அதுதான். இதை சொன்னவனே சில பேர் கோவர் இப்படி சொல்லிட்டான் பார்த்தியான்னு இருக்கும். யோசிச்சு பாருங்க, நிதானமாக சிந்தனை விட்டு அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர், இந்த நபியின் மனைவிமார் முஃமின்களோட தாய்மார். இது குர்ஆன் சொல்லுது. இது என்ன அர்த்தம்? என் தூதரோடு வாழ்ந்தவர்களை நீங்கள் தாயாக மதிக்க வேண்டும், அவ்வளவு உயர்ந்தவர் என்னுடைய தூதர். இந்த கேரண்டி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ரசூல்லா மௌத்துக்கு பிறகு ரசூலோட மனைவியை வேறு எவரும் திருமணம் செய்ய முடியாது, சட்டம். இதிலிருந்து என்ன விளங்குது? யாருடைய மனைவி வேண்டுமானாலும் யாருடைய மௌத்துக்கு பிறகு திருமணம் செய்யலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் இருக்கேன்,
நான் மௌத்தா போயிட்டு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. என்னுடைய மனைவி இந்த காலத்து பேரு அடுத்த ஆளு கட்டி கொடுத்துடலாம், அதான சட்டம். உதாரணமா இப்ப முஹித்தி நமக்கு உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, அவர் மௌத்தா போயிட்டாரு, இந்த காலத்து அவர் பொண்டாடியை நான் கட்டிக்கலாம். ஏ முஹித்தின் பொண்டாடியா ஷாபி இமாம் ஹனபி இமாம் உயிரோடு இருக்கான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்குன்னு ஏன் சொல்றாங்க கூடாது, சில விஷயத்தின் உச்சத்தை சொல்வதற்காக பேச்சுக்கு என்று குரான் சொல்லும், ஏன் வச்சுக்கிடுங்க. பேச்சுக்குன்னு சில வார்த்தை அல்லாஹ் குரான்ல சொல்லுவான், அதை நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. குல் இன் கான இர்ரஹ்மானி வலதன் ஃபன அவ்வலுல் ஆபிதீன், அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தையை நான் முதலில் வணங்குகிறேன் என்று நபியே சொல்லு. புரியுதா விஷயம்? அல்லாஹ் தவிர வணங்குறேன்னு சொல்ல சிறு தலைங்க, சவாலுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தையை முந்திக் கொண்டு நான் வணங்குகிறேன், நான் கும்பிடுறேன் அல்லாஹ்வுடைய பிள்ளையில அப்படின்னு சொல்லு. ஏன் இப்படி சொல்றான்? கன்ஃபார்மா இல்லங்கிறது அது எந்த அளவுக்கு இல்ல தெரியுமா? வசனத்தை பாருங்க, தக்காது சமாவாத்து யதஃபத்தன மின்ஹு வதன்ஷக்கல் அர்லு வதஹிருல் ஜிபாலு ஹத்தா அன் தௌலி ரஹ்மானி வலதா. பயங்கரமான வசனம் இது. கியாமத்தால் வரும் பொழுது இந்த பூமி சூரியன் சந்திரனை பத்தி பேசுற ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? தக்காது சமாவாத், வானம் வெடித்து சிதற பார்க்கிறதுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல சிதற பார்க்கிறது மலைகள் நொறுங்கி விடும் போல இருக்கிறது. குர்ஆன் வசனம் இது. வானம் பிளந்து பூமி சிதைந்து மலைகள் தூள் தூளாகி விடும் போல இருக்கிறது. ஏன்? வலதா, அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றான், அதுக்கு தான் அல்லாஹ் எவ்வளவு கோவம் வருது பத்தியலா. எனக்கு புள்ள இருக்கு, எவ்வளவு கோவம் வருது ரப்புக்கு, எனக்கு புள்ள இருக்குங்கிறிய வானம் வெடிச்சுண்டா படுவாய் போயில. நம்ம சொல்லுவோம்ல கோவத்துல என்ன செய்வோம், ரொம்ப பேசுற சட்டிபானை எல்லாம் உடைச்சிருவோம் பாருங்க, நம்மளுக்கு சட்டிபானை அல்லாக்கே வானத்தை சிதறடிச்சிருவோம். எவ்வளவு கடுமையான வார்த்தை, மனுஷனுக்கு கோவம் வந்து அந்த மைக் உடையும் இந்த டேபிள் உடையும் இது உடையும் சட்டிபானை உடையும், அல்லாக்கே வானம் நொறுங்கும் பிளந்து விடும், பூமி தவிடுபடி ஆகிவிடும், மலைகள் பிறந்து நொறுங்கி தவிடுபடியாக ஆகிவிடும். ஏன்? அந்த ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு புள்ள இருக்கணும் சொல்றான்ல, அதுதான் எவ்வளவு கடுமையான அந்த இணை வைத்தலுக்கு எவ்வளவு கோவம் வருது. ஏன் இணை வைத்தல்? அடைய மனிதனுக்கு புள்ள இருக்குது மாதிரி அல்லாவுக்கு மனுஷன் மாதிரி ஆக்கியடா முட்டா பையலன்னு அர்த்தம். எவ்வளவு அயோக்கியத்தனம்ங்கிறான்ல, ஏன்னா ஒண்ணு போலடா நானு மனுஷனுக்கு புள்ள பிறக்கணும் அல்லாவுக்கு புள்ள இருந்தா என்ன மனுஷன் அர்த்தம், மனிதனுக்கு ஈக்குவலாக அல்ல ஆக்கிட்டான், இவ்வளவு கோவப்படுற விஷயத்த சொல்றான். குல் இன்கான இர்ரஹ்மான் வலதும் ஃபான அவ்வலுல் ஆபிதீன், அல்லாஹ்வுக்கு புள்ள இருந்தா நான் கும்பிடுறேன். ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு சொல்றது அப்படியே மண்டையில் ஏறட்டும்னு அது மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு பேச்சுக்கு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி இப்ப உயிரோட இருந்து அவர் மூத்தா போய் 4 மாதம் பத்திர இந்தா முடிவு அவர் கொண்டாட்டிய விரும்புனா நான் கெட்டிக்கலாம் சட்டம். ஏன் அவர் ஒரு முஸ்லீம் சட்டம் எனக்கு அவருக்கு ஒண்ணுதான், ஷாஃபி இமாமுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் எனக்கு. அப்போ ஷாஃபி இமாமை விட நீ உயர்ந்தவர் அது தெரியாது எனக்கு, அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி நீ சேர்ந்தா அது தெரியாதுடா எனக்கு, மறுமையில தெரியும் நான் உயர்ந்தானா அந்த ஆள் உயர்ந்தாளான்னு யாருக்கு தெரியும்? இம்மையில தெரியாத ரசூல்லா உயர்ந்தா நான் ரசூல்லா கால் தூசி கூட நான் பெறமாட்டேன், அது வேற சமாச்சாரம், அது கன்ஃபார்ம். எப்படிப்பட்ட சட்டம் பார்த்தீங்களா? இப்போ இதை விட ரசூல்லாவுடைய சிறப்புக்கு வேணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் உங்க அம்மா, என்னுடைய தாயை ஒருவன் குறை சொன்னால் எனக்கு கொதிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை குறை சொன்னால் உலக முஸ்லீம்கள் கொதிக்கணுங்கிறான்ல, அதான் அர்த்தம். எங்க அம்மான்னு சொல்லி எங்க அம்மா மேல ஒரு பற்று வந்து எனக்கு எப்படி கோவம் வரும்? எங்க அம்மாவை திட்டலாம், ஹதீஜாவை ஆயிஷா பிராட்டியாரை மற்ற மனைவிமார்களை திட்டினால் மொத்த முஸ்லீம் மக்களும் கொதிக்கணும், ஏன்னா முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் தாய். எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏன்? என்னுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள் என்ற சிறப்பு. என் தூதர்கிட்ட வாழ்ந்த என்னுடைய தூதர் சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப சிறப்பு என்றால் இந்த தூதர், இந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டனாயிரும். ஏன் வச்சுக்க, அல்லாஹ் சொல்ல கேட்டனாவும். இப்ப தூதர் சொல்ல ஒன்றாண்ட பாப்பமே, எத்தனையோ இருக்கு தூதருடைய சொல். இப்ப இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில உதாரணங்களை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன்.
குல்லு பிதாத்தில் லலாலா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிதாத்துல என்ன ட்ரெண்ட், புதுமைங்கிறான்ல, நூதனம், புதுமை, ட்ரெண்ட், லேட்டஸ்ட்ங்கிறான்ல. இப்ப லேட்டஸ்டா ஒரு மொபைல் வந்துருந்தா புதுமை. மேலப்படத்துல யாத்திரை இல்லை, அண்ணன் துபாயில இருந்து கொடுத்துறோம், பீதிக்கிறாங்கல்ல 60,000 ரூபான்னு. மேலப்படம் அது வரவே இல்லைன்னா புதுசு தூக்கிட்டு அலையுவான் மனுஷ புத்தி. இன்னைக்கு ஒரு பைக்கோ ஒரு காரோ புதுசா வந்தா பழச அடிமாட்டு விட்டு அதை வாங்குறவன் இருக்கானே. புதுமைக்கு மனிதன் கிறுக்கு, மனுஷனுக்கு இருக்கும் அது. புதுமையின் கிறுக்கு இல்லாத மனுஷனே கிடையாது. பத்து பேர் சொல்லுவான், பாத்தியா வந்திருக்க, இப்படியே காட்டுவான். பைக் எடுத்த புதுசா எடுத்த தேவையில்லாம தெருவில்னாலும் சுத்தி வருவான், நேரத்தை இறக்கினேன். இது இருக்கா இல்லையா மனுஷனுக்கு? புதுமை ட்ரெண்டு, விதையத்துனா புதுமைன்னு அர்த்தம். ஆனால் இந்த புதுமைகளில் நபிகள் பெருமானார் சொல்வது மார்க்கத்தில் புதுமை என்பதை சொல்கிறார்கள், உலகத்தில் புதுமை அல்ல. அது பிரச்சனையே கிடையாது. உலகத்தில் ட்ரெண்டு புதுமைகள் வரத்தான் செய்யும், மார்க்கத்தில் புதுமை கிடையாது. அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வசனத்தை சொல்லிட்டு மேட்டருக்கு வர்றேன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் நபியே, உங்களுக்கு தெரியாத வாகனம் புதுமையாக பின்னால் வரும். அல்ல அங்கீகரிக்கிறான், வரும். உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் உருவாக்குவான், படைப்பான்னு சொல்றான். இன்றைய கண்டுபிடிப்பெல்லாம் அல்லாஹ் படைச்சதுன்னு அர்த்தம், அல்லாஹ் மூளையை கொடுத்து படைக்க வைக்கிறான். உங்களுக்கு தெரியாத புதுமைகள் உலகத்தில் பின்னால் வரும், ஆனால் மார்க்கத்தில் புதுமை என்பது கிடையாது. நபிகள் பெருமானார் உயிருடன் இருக்கும் பொழுது எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ கியாம நாள் வரை அதில் புதுமை கிடையாது. பெரிய ஆதாரமா வேண்டாம், எல்லாரும் பிராக்டிக்கலா அப்படித்தான் இருக்கான் பெரும்பாலான விஷயத்துல, நடைமுறையில. இப்ப பாருங்களேன், சிம்பிளா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லா அதை வச்சுக்கோ. பிஸ்மில்லா என்பது என்ன? ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது அல்லது ஏதாவது சாப்பிடும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்ன நபி வழி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் பேரித்தம்பழத்துக்கு சொன்ன பிஸ்மில்லா தான் இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்துக்கும். இன்னைக்கு வேற எத்தனையோ வகையான பழம் வந்துருச்சு இல்ல. ரசூல் சொல்லா அந்த காஞ்ச ரொட்டிக்கு பேரிச்சம்பழத்துக்கு பிஸ்மில்லான்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ வகையான உணவு வந்துச்சு. ஹோட்டலில் உட்காந்து பெரிய சாட்டை கொண்டு வர்றானே, ஒரு 50 டிஷ்யூ போடுறான், அது இதுன்னு ஒன்னொன்னா டிஷ்யூ போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு தெரியாது இந்த 4வது அதை கொண்டா அப்படிமா, அவ்வளோ வந்துருச்சு. எத்தனையோ வகையான உணவுகள் வந்துருச்சு. பிஸ்மில்லா மாறிச்சா? அன்றைய பேரித்தம்பழத்துக்கு சொன்ன பிஸ்மில்லா தான் வாழைப்பழத்துக்கு, பலாப்பழத்துக்கு. அன்றைய ரொட்டிக்கு சொன்ன பிஸ்மில்லா தான் பிரியாணிக்கு, 65 ஃப்ரைட் ரைஸுக்கு, எல்லாத்துக்கும். எத்தனை ட்ரெண்டுகள் உணவில் உலக வழக்கத்தில் மாறினாலும் மார்க்கத்தில் ட்ரெண்டு புதுமை என்பது கிடையாது. மார்க்கத்தில் புதுமை என்பது ஒரு தான் கொண்டு வந்தா வழிகேடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வழிகேடுகள் நரகம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? குல்லு பிதாத்தில் தலாலா வ குல்லு தலாலத்தில் ஃபின்னார். இன்னைக்கு நீங்க சேரிய பிதாத்தை சேரிங்கல்ல, மௌலூத் என்பது வழிகேடு. நிறைய ஆதாரம் சொல்றேன் நான், இன்னைக்கு வசனங்களா சொல்றேன். மீலாது என்பது வழிகேடு தான். ஏன்? ட்ரெண்டு. மீலாது என்பது முஸ்லிம்கள் மத்தியில் புதுமை. நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் எங்காவது ஒரு மூலையில் மீலாது கொண்டதா கொண்டதை காட்டு. மீலாது ரசூலுல்லாஹ் மீலாது கொண்டாடினார்கள் என்றோ அல்லது சஹாபாக்கள் நபிகள் பெருமானாரை கொண்டாடி நபிகள் பெருமானார் ஒத்துக்கொண்டதாக காட்டு. பிரச்சனை முடிஞ்சு வச்சு, அதான் 35 வருஷமா சொல்றமே, காட்டு. எங்கேயாவது காட்டுங்க பாப்போம். மௌலூத் ஓதினார்களை காட்டிரு, உடனே உன தூக்கிட்டு வரும். ஒரு சஹாபி கவிதை படிக்கவில்லையா? அதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். சஹாபி கவிதை பாடவில்லையா? இந்த கவிதை மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தான எதுவுமே கிடையாதுங்க. கவிதை என்பது எதுக்கு தெரியுமாங்க? நல்ல கருத்துக்கள் சில கவிதைகளில் இருக்கக்கூடும், ரசிப்பதற்கு பயன்படுத்தாம வச்சுக்கிடுங்க, வணக்க வழிபாடாக பயன்படுத்த முடியாது. ரசிப்பதற்கு பயன்படுத்துறா தெரியுதா? நானே ஒரு பாட்டை உங்களுக்கு சொல்றேன், சினிமா பாட்டே சொல்றேன். சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்த கதையே. இதுல என்ன வருது தெரியுமா?
சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே. ஏன் இது ரசனையா இருக்குன்னு நினைக்கிய? நடைமுறையில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைய கவிதை நடையில சொல்லும் பொழுது ரசிக்கும். அர்த்தம் என்ன? சதிபதி விரோதம் மிக வேணா என்ன அர்த்தம்? சதிபதினா புருஷம் உண்டாட்டின்னு அர்த்தம். புருஷம் உண்டாட்டி சண்டையினால குடும்பம் நாசமா போச்சு. இதுதான் நடைமுறை சொல்லு. இத பாட்டுல சொல்ல முடியாது. புருஷம் முண்டாடி சண்டையினாலே நாசமா போச்சு குடும்பம் நல்லா இருக்காது. அது ரசனையா? சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தழும் வாழ்வே. அப்படிமா கவிதை என்பது ரசிப்பதற்கு தானே தவிர ஒரு இபாதத்தாக வணக்க வழிபாடாக செய்ய முடியாது. காரணம் சூரத் யாசீன். கவிதையை இந்த முகம்மதுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அது வணக்கமா என்றால் முதலில் அல்லாஹ் ரசூலாக தான் கற்றுக் கொடுத்திருப்பான். இதுக்கு பதில் சொல்லுங்கடா. இந்த லாஜிக் பதில் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஆரம்பத்தில் சில விஷயங்களை கேட்டா தலை சுத்திரும். இப்பமெல்லாம் அவங்க அந்த ஆலிம் சாக்களே அவங்களோட இனி வாயை சுமர்றாங்க. எங்கூர்ல ஜலீல் மணி இறந்து போனார். ஆரம்ப காலகட்டத்தில் அவரெல்லாம் ஹதீஸ்களை கொண்டு வர்றதில் நம்மளுக்கெல்லாம் வெடுக்குன்னு எடுக்க தெரியாது. அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. இந்த மதீனா வந்து எடுத்துருவாங்க. வலா தத கபர முஸ்லிமன் இல்லா சவ்வை தஹு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள். இப்போ நம்மளை பரவாயில்லையா? அப்போ அது புதுசு. அங்கே எங்கூரில் உள்ள சுன்ன ஜமாத் ஆலிம்சா வருது. என் கூட உதனம் தான் இப்பவும் இருக்கான். அவன் தரைமட்டமாக்க வேண்டும் ஹதீஸ் இருக்காம கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டான் மேடையில். அவன் மேடையில் ஜலீல் பானி நம்மளா கொஞ்சம் வெக்கப்படுவோம். தூக்கிட்டு போயிட்டார் நேராக முஸ்லீமில். அவன் டென்ஷன் ஆயிட்டான். கேட்டவுடன் கொண்டு வந்து விடுவதா? நீங்கள் கேட்க நாங்களை கொண்டா வருகிறோம். இதை மாதிரி ஏகப்பட்ட நடந்திருக்கு. இதை யாவும் இல்லை. இப்போ ஏன் எதனால இவ்வளவு கேவலம்? சத்தியம் இல்லை. அதான் உண்மை. ஒரு சத்தியத்தை ஒரு சிறுவன் சொல்லும் பொழுது பதில் சொல்ல முடியல. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் முட்டாள்தனமாக பேசினால் கூமட்டதனம் ஆயிரும். விவரம் கட்டு போயிருவான். எவாளையா எவ்வளவு அறிவாளியா சரி. அப்ப இந்த மாதிரி இந்த கவிதைகள் என்பது வணக்க வழிபாடாக இபாதத்தாக அமலாக இருக்க முடியாது. மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மாலைஸ் மினு ஃபஹு ரத்துன் இப்படி ஒரு ஹதீஸ். மன் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹு ரத்துன் இப்படி ஒரு ஹதீஸ். ரெண்டும் ஒரே கருத்து, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஹதீஸ்ல மன் அஹதத்னு சொன்னா புதுமையை ஏற்படுத்தினால் அப்படின்னு அர்த்தம். ஒருவன் மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்தினால் அது டிஸ்மிஸ் ரத்து செய்யப்படுகிறது. கேன்சல் அப்படிங்கிறாங்கள துக்துரை போட்டுருவான். செல்லா காசுங்கிறமல்ல டிஸ்மிஸ் ஆயிருந்த கேஸ் டிஸ்மிஸ்ங்கிறான்ல ஒண்ணுக்காவது திக்துரை போடுறான்ல. செல்லா காசு எது? மார்க்கத்தில் புதுமையை ஒருவன் உருவாக்கினால் அது செல்லா காசாக ரத்து செய்யப்பட்டு விடுகிறது. ரத்து உண்டாக்குறது. இது என்னது? மார்க்கத்தில் ஒரு புதுமையை உண்டாக்குறது. அதுக்கு அடுத்த ஒரு அதிசயம் வச்சனை மன் அமிலாமலன் லைசாலை அமரனாஃப் ஒருத்தர். இது என்ன? உண்டாக்கியது இன்னொருவன் செய்வது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு செயலை நபி வழியை சுன்னத்து என்று பொய் சொல்லி ஒன்றை உண்டாக்குறது வேற, உண்டாக்கியதை மக்கள் செய்யறதுங்கிறது வேற. ஒருவன் உண்டாக்கினாலும் ரத்து செய்தாலும் ரத்துட்டார் சொல்லலாம். துக்துரை போடும். அதாவது ஏதோ ஒரு ஆலிம்சா கள்ள ஆலிம்சான்னு வச்சுக்குவோம். கள்ள ஆலிம்சா, கள்ள ஆலிம்சா மட்டும் இல்ல கள்ள ரசூல். நான் சொல்றேன் ஒரு ஓமை சொன்னா ஈஸியா வழங்கும். பணம் இருக்குல்ல பணம், நல்ல நோட்டு கள்ள நோட்டு எப்படி பேர் வந்துச்சு? கள்ள ட்ரெயின்ல போறதும்பாங்கல்லங்க. ட்ரெயின்ல கள்ள ட்ரெயினா? ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான். இவன் கள்ளத்தனமா போறான் டிக்கெட் எடுக்காம. கள்ள ட்ரெயின் நல்ல ட்ரெயின். நல்ல நோட்டு கள்ள நோட்டு என்ன வித்தியாசம் தெரியுமா? கள்ள ட்ரெயினும் தவறு, கள்ள நோட்டும் தவறு. ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தன் கள்ள ட்ரெயின்ல போட்டா என்ன தண்டனை? ஒரு 500 ரூபா ஃபைன் போடுவான் அல்லது ஒரு 1000 ரூபா ஃபைன் போடுவான், அவ்வளவுதான். கள்ள நோட்டு அடிச்சா நாட்டுக்கு செய்யும் துரோகம் அது. நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய திட்டம் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கணும் செய்யணும். அது வேற சமாச்சாரம்.
ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு கள்ள நோட்டை அடிச்சான்னு வைங்களேன், கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? இதை ஏன் சொல்றது தெரியுமா? ஏண்டா இந்த மூலது செய்றீங்க, இந்த பாத்தியா முறைய திராக்கிய முறைய, நல்லது தானே அப்படிங்கிறான். நல்லது தானே, இது ஒரு வாதமா? இது ஒருத்த கள்ள நோட்டு அடிக்கிறான் கோர்ட்ல, ஒன்றும் ஜட்ஜு முன்னாலும் இப்படியாச்சு, ஏண்டா அடிச்ச, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் இல்லாமல், அதுதான் நல்லது தானே. எவ்வளோ அயோக்கியம், ஏன் அயோக்கியங்கிற? நீ கள்ள நோட்டு அடிப்பதால் எவனோ ஒருவன் ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக பார்க்கலான்னு அர்த்தம். அதான அர்த்தம், ரிசர்வ் பேங்குடைய கவர்னருடைய சைன் வச்சு வர்றதுதான் ஒரிஜினல் பணம். அது மாதிரி ஒருத்தன் பணத்தை கள்ள நோட்டு அடிச்சானா, அரசு அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். கள்ளப்பைய ஒரு இன்ஸ்பெக்டர் அதிகாரத்தை நீங்க எடுக்க முடியுமாங்க? இந்த இடத்துல ஒரு திருடம் வந்தானா, அடிச்சு பிடிச்சி கொண்டு அவனை போலீஸ்ல ஒப்படைக்கணும். நீங்க அவனை அடிச்சு பாருங்களேன், இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனை, திருடம் பெருசா இருக்காது. யோ, நீ போலீஸா நான் போலீஸா, உன்ன யாரையும் அடிக்க சொன்ன என்ன தரையை விடணுமா? அதிகாரத்தை கையில் எடுக்க ஒரு ஆஃப்டர் ஒரு கான்ஸ்டபிள் ஒத்துக்க மாட்டான். நீ போலீஸா நான் போலீஸாம்மா, ஒரு கான்ஸ்டபிள், ரிசர்வ் பேங்க் கவர்னரு, அரசனுடைய அத்தாட்சி பெற்ற அதிகாரி. அந்த அதிகாரத்தை ஒருவன் கையில் எடுத்தால் அவனை கள்ள நோட்டு அடிக்கிறான்னு விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகாரத்தோடு தான் கள்ள ரசூலா இல்லையா, கள்ள பயலா இல்லையா? சரி, அவன் அடிச்சு சொல்லிட்டான், செய்தவனை விடுவானா கவர்மெண்ட்? சார் நான் கள்ள நோட்டு அடிக்கல சார், அடிக்கல, நீ ஏன்டா பயன்படுத்தின? கள்ள நோட்டு தெரிஞ்சா தொடுவீங்களாங்க யாராவது? கள்ள நோட்டுன்னு ஒரு சந்தேகம் வருது, தொடுவீங்களா? ஏன் பிரச்சனை? அப்ப கள்ள ரசூல்னு சொல்லி பிதுஅத்த இஸ்லாத்துல இல்லாத போத்துனா அதை எப்படி தொடுறீங்க? நான் என்ன செய்ய சொன்னு சொல்ல முடியாது, நான் என்ன சார் செய்வேன் அவன்ல அடிச்சு சொல்ல முடியுமா? கொஞ்சமா புத்தி வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. எவனோ ஒருவன் கள்ள அதிகாரி ஆகும் பொழுது ஏற்றுக்கொள்ளாத உலகம், ஒரு பணத்துல ஒரு 2000 ரூபாய் பணம், ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் பணம், அதுல ஒரு கள்ளத்தனம் ஒன்னு இருக்கு, பயன்படுத்த பயப்படுறீங்களா தெரிஞ்சா? அப்ப எவனோ ஒருவன் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் கள்ள ரசூல், அவன் விடலாமா? அவன் கள்ளப்பைய, செஞ்சவனாவது அறியாமன்ட்டு போலாம், அறியாம இருந்தாலும் விட முடியாது. சார் எனக்கு கள்ள நோட்டு தெரியாது சார்னாலும் கேஸ் பண்ணி வச்சு நொந்து நொம்பலப்பட்டு கடைசியில் தெரியாமத்தான் இவன் பயன்படுத்தலாம் நிரூபிக்கணும். இந்த நாட்டில் நிரூபிக்கிறது இருக்க கோர்ட்டில் நிரூபிக்கிறது, அடே எங்க அப்பா, ஒரு சாதாரண தெருவில் இருக்கக்கூடிய ரெண்டு அறிவாளிக்குள்ள அறிவு கூட கோர்ட்டில் உள்ளவனுக்கு இருக்கான்னு சந்தேகம் தான். ஏன் தெரியுமா? ஒரு திறமையான லாயர், அதாவது லாயர் திறமைனா எந்த அர்த்தம்னா சட்டத்தின் ஓட்டையை நிறைய தெரிஞ்சால் அவன் திறமசாலி அப்படி விளங்கிடுங்க. சட்டத்தில் ஒரு 100 ஓட்டை தெரியும், நான் திறமசாலி, இவருக்கு 200 தான் என்னோட கிடைக்காது, ஓட்டையை கூட கூட தெரிய தெரிய திறமசாலாம் இருந்தது, அப்படி விளங்கிடுங்க. விவரம் கட்டுறீங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது அவர் சொல்றாரு, அந்த லாயர் தூங்கக்கூடியவருக்கு சட்டம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னாரு. அப்படின்னா புரியுதா ஏண்ட கேட்கற? புரியுதா? புரியுது சார். எப்படி பிக் பாக்கெட் ஒருத்தன் அடிச்சிட்டானா, ஏண்டா அடிச்சனா அவன்கிட்ட கேட்க மாட்டான், நீ ஏண்டா தூங்கினான்னு என்ன கேட்பானா? எவ்வளவு கூமுட்டுத்தனமான சட்டம்! அப்படியே ஒரு அப்பாவி தூங்கிடுவான், அவனை பாதுகாக்கத்தான் கவர்மெண்ட். விவரமானவன திருட்டு கொடுக்க மாட்டானே, நீ ஏக்கியா வீட்டை பூட்டிட்டு போனா வேற என்ன செய்யறதப்போ? பூட்டிட்டு தான் போவான். நீ பூட்டிட்டு போற, வீட்டிலே இருக்க வேண்டியதானே, அது ஏன் கவர்மெண்ட் அப்போ போலீஸ் இருக்கு? அப்ப எவ்வளவு விவரம் கட்டி இருக்கு பாருங்க. இந்த நாட்டில் பெரிய பெரு வேடிக்கைங்க, பச்சையாக 100க்கு 100 தெரிஞ்சு ஒரு அநியாயம் என்று சொன்னால் கூட அதையும் நியாயப்படுத்துற மாதிரி பேசி கூமுட்டைகளோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பயப்படுறீங்களே, கள்ள நோட்டு அதில் சமாளிச்சிட முடியுமே கேஸ் நடத்தி? நான் அடிக்கல சார் சொல்லி நிரூபிச்சிட முடியுமே? கள்ள அமலை செய்தால் அல்லாஹ் ஒத்துக்குவானா? தெரியலன்னு சொல்ல முடியாது. ஒரு மார்க்கெட்ல கத்திரிக்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு விசாரிப்பு, சொத்தை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? எத்தனை பேர் நல்ல கத்திரிக்காய் எங்க இப்படி திரு திரு பார்க்கல? ஒரு மார்க்கெட்ல ஒரு மளிகை கடையில் தெரியாம மளிகை சாமான் வாங்கிட்டு வருவீங்களா? யாராவது வாங்கிட்டு வந்தா கூட திருப்பி எடுத்துருவீங்க, என்ன சாப்பாடு தூக்கி போட்டு வர ஆளுங்க? அப்போ மார்க்கெட்டை மட்டும் தெரியாம ஏமாத்த முடியுமாங்க? குர்ஆனை படி, தமிழருக்குள்ள மொழிபெயர்ப்பு படி, ஹதீஸ படி, என்ன வசனம் இருக்கு நீங்க நினைக்கிறீ? யா ஐயுஹ நபி ஹஸ்புக்கல்லாஹு வமன் தபா, இதெல்லாம் குர்ஆன் வசனத்தை வச்சுக்கிடுங்க, அப்புறம் நான் மூலத்தை பத்தி சொல்றேன். யா ஐயுஹ நபி ஹஸ்புக்கல்லாஹு வமன் தபா கமன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உச்சகட்ட வாசகம் இது. நபியே,
இது எல்லா சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய திருமறை குர்ஆன் வசனம். இப்படி ஒரு வசனம் இருக்கான ஆலிம் சார்கிட்ட போய் கேளுங்க, இல்லாட்டா வாங்க நான் எடுத்துறேன், இருந்தா ஒத்துக்குங்க போதும், இல்லாட்டா இல்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்துறேன், நான் எடுத்துலன்னு சட்டையை பிடிச்சி கேளுவேன், வெறும் வெத்து சவடால இல்ல, உண்மையில் கேளுங்க. யா ஐயுஹ நபி ஹஸ்புக்கல்லா வமனி தபாக்க மினல் முஃமினீன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். புரியுது அந்த வசனம்? குர்ஆன்ல ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட வேஸ்டா இருக்காது, அதை விளங்கிடுங்க. ஒரு வார்த்தை அதுல இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு மிக முக்கியமான பலன் இருக்கும். இதுல என்ன வார்த்தை? நபியே உனக்கும் முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன்னா பொத்தாம் போதும், அல்லாஹ் அப்படி சொல்லல, உமக்கும் உம்மை பின்பற்றிய முஃமின்களுக்கும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இமாம்களை பின்பற்றிய முஸ்லீம் கிடையாது, அவுலியாக்களை பின்பற்றிய முஸ்லீம்கள் கிடையாது, நபியை பின்பற்றிய முஃமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அதாவது அல்லாஹ் போதுமானவன் என்று ஒரு ஆள் சொல்ல வேண்டும் என்றால் நபியை பின்பற்றுவதை தவிர ஒரு வழி கிடையாது. மறுக்க முடியுமா அந்த வசனத்தை? திருமறை குர்ஆன் சட்டமில்ல இது. ஹஸ்பன் எல்லாம் எல்லா முஸ்லீம் சொல்லலாம் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன் நீ சொல்லன்னா ஈமான் இருந்தா பத்து, முஸ்லீமா இருந்தா பத்தாது, வேற என்ன இருக்கணும்? நபியை பின்பற்றணும். நபியை பின்பற்றாம ஐக்கியத்தனத்தை இபிலீஸை பின்பற்றிக்கிட்டு அல்லாஹ் போதுமானவன் சொல்ல முடியாது. அப்படின்னா புரியுதா? ஈஸியா புரியும். பள்ளிவாசல ஒரு மைக்க களவான்ட்டு ஓடுறான், எங்கேயோ ஒரு திருட்டு பையன், முஸ்லீம் பாயினே வச்சுக்கோமே, ஓடும்போது நம்ம திருடன்னு மொத்தமா போய் ஓடி போய் பிடிக்கணும், பத்து பேர் சேர்ந்து அவனை தோதவனு குத்துறாங்க அடிக்காங்க. அவன் எனக்கு அல்லாஹ் போதுமானம் மிதிர அல்லாஹ் போதும் திருட்டு பையில ஏன் சொல்றான், ஏன் சிரிப்பு வருது? அல்லாஹ் போதுமானம் என்று சொல்வதற்கு அவனுக்கு யோக்கியதை கிடையாது. ஏன் யோக்கியதை கிடையாது? இப்லீஸ் வேலை திருட்டு, ஹராமான வேலை திருட்டு, ஏன்னா நபியை பின்பற்றிக்கிட்டா அல்லாஹ் போதுமானம் வைக்கணும். விளங்குது இல்லை நம்மளுக்கு? அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். சில பொம்பளைகளை பார்த்துருக்கலாம், எல்லாரும் சொல்ல, சில பெண்கள் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு தாலி அறுத்துருவா, சில பேர் எல்லாரும் சொல்ல, சில பேர் அப்படி இருக்கும். நம்மளே நான் வந்துட்டோம் எத்தனை தாலியா இருக்க போறாள், ஜாக்கிரதா தாலியா இருக்கிறது இஸ்லாத்துல கிடையாது, அதாவது சண்டை எழுத்துருவான்னு அர்த்தம். அவளை போய் எல்லாம் சண்டை ஓடுப்பாருங்க மோசக்காரின்னு, எங்களுக்கு அல்லாஹ் போதும் பாருங்க நீ தாலி எடுக்கிறதுக்கு. இது நல்ல கவனிச்சு பாருங்க, ஹஸ்புன் அல்லாஹ் என்பது சாதாரண விஷயம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னது நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசும் பொழுது எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படி சொன்னது. பயங்கரமான ஆபத்தில் இவனுடைய ஈமான் உறுதியாக இருந்து அல்லாஹ் போதுமா என்று சொல்ல வேண்டிய வாசகம் அது. சும்மா எல்லாரும் அல்லாஹ் போதுமானு சொல்ல முடியாது, நபியை பின்பற்று அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். உயிரற்ற உடல் பயன் இல்லை, நபியை பின்பற்றாமல் ஒரு புரோஜனம் கிடையாது, இது சொல்லவே முடியாது. இதுக்கு மேல ஒரு வசனத்தை நான் சொல்றேன், இது இதனுடைய இதே சம்பந்தப்பட்ட எஃபெக்டா. சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையானது என்பதை நம்ம சொல்லி மாளாது, எல்லாருக்குமே தெரியும். பல சிறப்புகளை சஹாபாக்கள் ரசூல சொல்லிட்டாங்க. அதுல வரவுலா ஃபதுலுல்லாஹி அலைஹி வரஹ்மத்து லத்தபாத்து முஷைத்தான், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இருந்தது. யார் சொல்றா? அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றான், ரசூலுல்லாஹ் மூலமா சஹாபாக்களுக்கு சொல்றான், உலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு இல்லை என்றால். அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு இருந்தது, ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லாமல் இருந்தால் லத்தமாத்து ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். பாருங்களா வார்த்தையே, அபுபக்கர் சித்திக்கு உமருக்கு எல்லா சஹாபாக்களுக்கும் ஷைத்தானை பின்பற்றி இருப்பிய, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நபியை பின்பற்றீங்கன்னு அர்த்தம். நபியை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருவது சாதாரண மிகப்பெரிய பாக்கியம், அது எல்லாரும் வாங்க. வேற என்ன நோக்க அந்த மேடைக்கு? நாம் எல்லோரும் நபியை, இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், என்ன நோக்கம், என்ன நோக்கம்? முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் வந்து எங்கேயாவது அகதியாக வந்துட்டு அவனுக்கு இங்கே வந்து நாட்டில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாத குறிப்பிட்ட அவங்களை சார்ந்த மாதம் வந்தானா அவனுக்கு அகதிகளுக்கு இந்த நாட்டு உரிமை கிடைக்கணும். இது மிகப்பெரிய அக்கிரமம், பச்சையாக தெரியுது. பகிரங்கமாகவே சொல்கிறாங்களங்க, மத்திய அமைச்சர் பகிரங்கமாகவே சொல்கிறான், வரலாற்றை பாருன்னா வரலாறு தூக்கி குப்பையில் ஓடும் அப்படிங்க பாராளுமன்றத்தில். அவன் இங்கிலீஷில் சொல்கிறான், தமிழில் மொழிபெயர்ப்பு வச்சு சொன்னான், கீழே வர வார்த்தை வச்சு சொல்கிறேன்.
வரலாற்று குப்பையில் ஒண்ணு என்ன அப்படிதான் செய்வேன், அப்ப அக்கடம் தான் செய்வேன், என்னடா செஞ்சிருவேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் செய்வேன். அதிகாரம் மமதை, அது அதிகார மமதை, ஆணவர் திமிர். அப்ப அதெல்லாம் வந்து கோபம் வந்தாலும் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றோம், ஏன் முஸ்லிம்களுக்கு உரிமை வேண்டும் அப்படிங்கிற நோக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள், எங்க இயக்கம் மட்டுமல்ல பல முஸ்லிம்கள். இந்த நாட்டில் உரிமை வேண்டும் நாங்க சொல்லுவோம், நீங்க வர்றீங்களே, நீங்க நிறையத்துக்கு நாங்க நினைப்போமா? நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. எங்களோட இப்படி சேர்ந்த நீ சொர்க்கத்தில் வரும் நான் நினைக்க மாட்டேன்னா, நீங்க நிறையது போன நினைச்சா நாங்க உருப்படுவோமா, நாசமா போயிட மாட்டோமா? யோசிச்சு பாரு. அப்படி என்ன எங்களுக்கு தேவை? பெரிய பெரிய சூழ்ச்சி செஞ்சிட்டு இருக்கான். மலையை நகர்த்தும் சூழ்ச்சி அவர்கள் செய்யட்டுமே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஒரு இடத்துல. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சார்ஜாக புஷ்டியாக இருக்கணும் சொல்றேன். மலையை நகர்த்தும் சூழ்ச்சி அவர்கள் செய்யட்டும், சூழ்ச்சியின் கண்ட்ரோல் அல்லாட்ட என்ன வேணுமோ செய்யறான் அர்த்தம். நம்ம சக்தி கம்மி தான், அவன் பெரிய சக்தி தான், பீரங்கி தான், மலையை தூக்கிட்டு வாடா, கிழிச்சிட முடியாதுன்னு அர்த்தம். மலையை நகர்த்தும் சூழ்ச்சியா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். அர்த்தம் என்ன? வெறும் ஆர்ப்பாட்டம் பண்ண கை அந்த அல்லாஹ் எங்களால் முடிந்ததை செய்தோம், நீ பார்த்துக்கொள். கேட்கணும், துவா கேட்கறது இல்லை. நம்ம நாம என்ன வந்த நம்ம முஸ்லீம்கள்லாம் மௌலத ஓதிக்கிட்டு பாதியா ஓதிக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்னது இது? மௌலத கிதாப் தூக்கிட்டு என்னமோ பாகிஸ்தான் பாடல சண்டை போற மாதிரி இப்படியே இப்போ என்னது இது? எவனோ எழுதுன குப்பை. இப்ப இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னால இந்த மௌலிக கிதாப குர்ஆனை கண்டுக்கவே மாட்டான். குர்ஆனை குர்ஆன் சொல்லிடுவான் சாதாரணமா. மௌலுது ஷரீஃப், ஷரீஃப்னா கண்டிய மிக்க, மாண்பு மிக்க அப்படின்னு அர்த்தம். எதுக்கு மாண்பு மௌலுதுக்கு? யாராவது கழுதைக்கு கண்ணிய மிக்க கழுதம் பானையா? ஒரு அபுஜையில பார்த்து மாண்பு மிக அபுஜையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மரியாதைக்குரிய ஷைத்தானவர்களே அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கு மரியாதை? அல் குர்ஆனுல் கரீம், கண்ணியமிக்க குர்ஆன், மகத்துவமானது அது சொல்லு. ரசூலுல்லாஹ் மகத்துவமா பேசு. போய் போய் இந்த ஒரு கிறுக்கம் வளரி இருக்கான். நான் அவனை கிறுக்கன்னு சொல்றேன். ஏன் அவ்வளவு இருக்க? ரசனைக்கு நல்ல இல்ல சில பேர், அதில் உள்ள நல்லதை மட்டும் பாருங்களேன். ஏல நல்லது இருக்கு, மௌலுதுல நல்ல அடிகளும் இருக்கு, இருக்கட்டும். குப்பையில் நான் கேட்க சாக்கடை ஓடுது, சாக்கடை என்னமெல்லாம் இருக்கும், யூரின், டூ பாத்து, சலம், சளி எல்லாம் இருக்கும், தண்ணி ஓடும், அதில் நல்ல தண்ணி இருக்கத்தானே செய்கிறது. குப்பையில் கிடக்கிற மாணிக்கம், குப்பையில் மாணிக்கம் கிடக்காதா? கேள்வி பாயிண்ட்டு. ஏன்னா முழுக்க முழுக்க மாணிக்கம் வைடூரியம் குர்ஆன் ஹதீஸு பளிச்சுன்னு இருக்கு. இதை ஒத்துக்கடையா இவ்வளவு தயக்கம்? கவிதையை அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லைங்கிறான், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் குர்ஆன்ல இருக்க. ஏன் போய் பித்தலாட்டம்? கவிதை ரசனைக்காக அது ஓகே, நல்ல அடிகள் இருக்கு, சினிமாவில் கூட நல்ல அடி இருக்குங்க. மூழ்கோர காலத்தில் அது நிறைய பேட்டரி அது தொட்டா போய்கிட்டே இருக்கும். நாங்கள் ஓர மூழ்கோர காலத்தில் சில பாடல்கள் எல்லாம் பாடுவோம். அந்த பாடல கவனிக்கும் பொழுது இங்க நம்ம நாட்டில் இருந்தால நாவூர் ஹனீஃபா இசை முரசு, அவர் நிறைய வேலை பார்த்திருக்கார். சல்லூ பீனா பிஹ்தி மாமி அலா ஷஃபீல் அனாமி ஹபீபி முஹையல் ஐலா, இதெல்லாம் 50 ரூபா மூழுது. அப்போ பாட்டு தீனோரே நியாயமா மாறலாம், அழகான கருத்து தான். இது நடைமுறையில் சொன்னா அவ்வளவு எடுவ எதுக்க வர்றான்? சும்மா நீங்க சொல்லி பாருங்க. பயாரா சொன்னா ஒருகையில் இறைவேதம், மறுகையில் நபிப்போதம், இருக்கையில் நமக்கு என்ன தயக்கம், அழகான வார்த்தை இது. ஒரு கையில குர்ஆன், இன்னொரு கையில ஹதீஸ்,
இதை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாட்டில் கேட்கிறார். நான் ஒரு 40 வருஷமா எதுவும் சொல்லிட்டு இருக்காரு, ஒண்ணுமே சொல்லல. பேசாம விளையாடுறான், நம்ம சொன்ன குழப்பாதீங்க, அதுதான் நாங்க சொல்றோம். ஏன் பாட்டா சொன்னா அது ரசனைக்கு போயிடும், அது நடைமுறைக்கு வராது. தீனோரே நியாயமா மாறலாமா, தூதன் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனோரே நியாயமா. இது என்ன தெரியுமா, ஒரு ஹிந்தி பாட்டு, அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆத்தாகே சந்திரமா ராத்தி ஆதி அப்படி ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ஹிந்தி தெரியாது, இந்த பாட்டு இப்படி வார்த்தை தான் இருக்கு. ஆத்தாகே சந்திரமா ராத்து ஆதி, ரெனஜாயே தெரி மேரே பாத்து ஆதி, முலா காத்து ஆதி. ஆத்தாகே சந்திரமா, இப்படி உண்மையிலே அப்படி பாட்டு இருக்கு ஹிந்தி. அல்லாஹூ அல்லாஹ் அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, சந்தாவோ சந்தா அப்படி ஒரு பாட்டு இதுல இருக்கு. இந்த கூத்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன் இது சொல்றேன் தெரியுமா, இந்த பாடலுக்கு என்ன மரியாதை, தவறான அர்த்தமா நல்ல அர்த்தமாங்கிறது ரெண்டாவது. பாட்டை வணக்க வழிபாடாக செய்ய முடியாது, முதல்ல விளங்கிடுங்க. சினிமா பாடல்கள் கூட அருமையான கருத்துக்கள்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த விடிமொழுதை நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. இந்த விடிமொழுதுன்னு ஒன்று ஓதுவாங்க, விடிமொழுதுனா என்ன, ஒரே மொழுது தான், அதை மணிக்கணக்கில் இழுத்தடிக்கிறதுன்னு அர்த்தம். மணிக்கணக்கில் ஒரே வார்த்தை போவான், அல்லாஹுனா யாசி வரும் அடித்தட்டு போறது, இது சாதா மொழுது. விடிமொழுது ஸ்பெஷல், அது எப்படி, இதே தான். இந்த அல்லாஹு ஹாலிக்னாவ பழைய பாட்டு இருக்கும், அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாலிக்குனா அல்லாஹ் அல்லாஹு ராசிக்குனா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாதீனா அல்லாஹ் சுப்ஹான மௌலானா. ஒரு அடிக்கு 5 நிமிஷம் ஆகி போயிடும், இப்படியே ஓல விடிஞ்சிடும், அதுதான் விடிமூழுது. இது ஒரு பழைய பாட்டு. காவேரியோரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா, உள்ளம் அலைமோதும் நிலை கூறவா. என்னமோ காதல தோத்துற நுந்து அழுகுறா அப்படி அப்படி பாட்டு. ஆனா அதுல அருமையான பாயிண்ட் இருக்குங்க, அருமையான பாயிண்ட் எல்லாம் சொல்றா. அழியாது காதல் நிலையானதென்று அழகான கவி பாடுவார், வாழ்வில் வளமான மங்கை பொருளோடு வந்தால் தடுமாறி உறவாடுவார், ஏழை விதியோடு விளையாடுவார், அன்பை மலிவாக. அருமையான கருத்து, அது என்னடா பாடியிருக்கான், வரச்சனையை பிடிச்சி வாட்டியிருக்கான். அழியாது காதல் அது நிலை ஆச்சா உச்சாம்மா, ஒரு பணக்காரி வந்து தூரோட அவ்வளவு நாள் ஓடிப்போயிருக்கான். வளமான மங்கை பொருளோடு வந்தால் தடுமாறி உறவாடுவார், ஏழை விதியோடு விளையாடுவார், அன்பை மலிவாக இலை போடுவார். அருமையான கவிதை. ஏழையா இருக்காது, விதிடா இவ அன்பை நம்ப மாட்டானா, நான் பணக்காரன் இல்லைன்னா வந்திருப்பி அம்மா. புரியுதா உங்களுக்கு, ரொம்ப அருமையான ஒரு கவிதை, ரசிச்சுட்டு போ, ரசிக்கலாம், தப்பு இல்ல, நல்ல கருத்து இருக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அழகான கவிதை, அதுக்காக தொப்பியை போட்டு தலப்பா கட்டி மேக்கட்டிலாம் கட்டி இறைவனையும் பத்து வீட்டில் பாத பாவ தான் முடியும் அப்படி சொல்லி பாருங்களேன். அஜர்த்து ரசோல்லா தானே புகழணும், நாங்கள் தமிழ்லேயே புகழ்ந்துட்டு போகிறோம். நாராயண பட்ட மோழுது ஹராம்ன்றான் அலிம் சார், எங்களை கூப்பிடாட்டோ அது எப்படி ஹலாலாக கொண்டுருவான். சரி இப்போ வாங்க, கவிதைகளை பொறுத்த அளவுக்கு இஸ்லாத்தில் மிக முக்கிய இடத்தை பெறாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, முக்கிய இடத்தை பெறாதுங்க கவிதைகள். அதுக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்னஹு லகவுலுன் ரசூலுன் கரீம் அல்லாஹ் சொல்றான். இந்த முஹம்மதுடைய சொல் கண்ணியமிக்க தூதருடைய சொல். ஏன் இதை சொல்றான், இந்த முஹம்மதுடைய சொல் கண்ணியமான தூதருடைய சொல். அவன் சொல்றான் மக்கா காபிர் பல்ஹு ஷாயிர், கவிஞருடைய சொல் அப்படிங்கிறான். கவனிச்சுக்கிடுங்க, அல்லாஹ் சொல்ற இந்த குர்ஆன் வசனம், இந்த முஹம்மது சொல்றது கண்ணியமிக்க தூதருடைய சொல்.
அந்த மக்கா காபிர் சொல்றான், பலுஹு ஷாயிர், இவர் ஒரு கவிஞர். அல்லாஹ் சொல்றான், உமாஹு பிகௌலி ஷாயிர், இது கவிஞன் சொல்லல குர்ஆன். என்ன போய் போய் கவிஞன் சொல்லாடாது குர்ஆன், கவிஞன் சொல்ல மதிப்பு இல்லை. வலா பிகௌலி காஹினின், ஜோசியக்காரன் சொல்லல. ஒரு ஜோசியருக்கு இஸ்லாத்து மதிப்பு இருக்கா? ஜோசியத்துக்கு கவிஞனுக்கு மதிப்பு இல்லை. அது மட்டுமல்ல, அவன் சொல்றான், ஐநா லத்தாரிக்கு ஆலயத்தினால் ஷாயிரி மஜ்னூன், பைத்தியக்கார கவிஞர் சொன்னதை கேட்டு நாங்கள் எங்கள் கடவுளை தூர விட்டுவிட வேண்டுமோ அப்படிங்க. எப்படி சொல்றான் பாருங்க ரசூல்லாவ, ஓமா சாஹிபுக்குமே மஜ்னூன், அவர் பைத்தியக்காரர் அல்லடா, கண்ணிமிக்க தூதர்றா. அவர் பேசியது கவிஞனின் சொல்ல அல்ல. ஏன்? கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஏதோ ஒரு சில நேரங்களில் சில கவிதைகளை ஈமானுக்கு உட்பட்டு இருந்தா ரசூல் ஒத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஈமானுக்கு உட்பட்டு அலா குல்லு ஷைன் மாஹல் அல்லாஹு பாத்தில் என்று நபிகள் பெருமானாரே சொன்னாங்க. இந்த அலா குல்லு ஷைன் மாஹல் அல்லாஹு பாத்தில் என்ற இந்த வாசகம் ஒரு யூதருடைய கவிதை அப்படி சொல்லிட்டு, அந்த கவிதையை சொன்ன யூதனிடம் ஈமான் இல்லை, இந்த கவிதையில் ஈமான் இருக்கிறது. நாங்க அப்ப அந்த கவிதை ஈமானை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படியே இருக்கு, என்னமெல்லாம் சொல்ற, கொஞ்ச நஞ்சமா சொல்ற ஷிர்கே. கது குல் தபில், இதுதான் நல்ல எஃபெக்டா இருக்கும். அக்கதை சொல்றேன், எல்லா இடத்தையும் சொல்லுவேன். கது குல் தபில் இது நீ மின் மௌலா க முதமீரா, பள்ளி வாசல்ல கதமீ ஆலா ரகபா தில்லௌலி ஆயி தூரா, விஷ கருத்துக்கள், விஷமங்கள், படுவிஷம். என்ன சொல்றான் தெரியுமா சுருக்கமா? முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அல்லாவிடத்தில் அனுமதியை பெற்று சொன்னார். என்ன அனுமதி? அது பொய், பச்சை பொய். அந்த பொய்யை கூட ஒரு நல்ல செயல் சொல்லக்கூடாதா? அல்லாவிடத்தில் அனுமதியை பெற்று அவர் சொன்னார், கதமி அலா ரகபாத்தில் அவுலியா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களுடைய பிடரி என் பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள், அதை அல்லாவிடத்தில் கேட்டீர்கள், அல்லாஹ் ஓகே பண்ணி விட்டான். ஆமா வச்சுக்கோ, எவ்வளவு விஷம் தெரியுமாங்க இது. பிடரி பாதங்களுக்கு கீழேனா நல்லா விளங்க மாட்டேங்க உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம லோக்கல் தமிழ்ல சொல்லட்டா, அல்லாஹ் எல்லா அவுளியாக்களும் சங்கலம் மிதிக்கணும் அப்படின்னு இருக்காரு, அப்படியா மீச்சுக்க வேண்டாம். அல்ல அதுக்கு அர்த்தம், மற்ற அவுளியாக்களின் பிடரி என் காலுக்கு கீழே இருக்கணும், என்ன அர்த்தம், பாதங்களுக்கு கீழே, எல்லா அவுளியாக்களையும் சங்கலம் மிதிக்கணும். ரப்புல் ஆலமீன் கூட அப்படி சொல்ல மாட்டான், என் அடியார்களை சங்கலம் மிதிப்பேன், எனக்கு அடிபணியங்கள் தான் சொல்றான், என் அடியார்கள் சங்கல என் கால் இருக்குன்னு சொல்ல, நரகத்தை ஒரு மிதி மிதிப்பேன். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொன்னதா, நரகம் வயிறு நிரம்பி விட்டதா உனக்கு, அல்லாஹ் காப்பானா, வயிறு நிரம்பிடுச்சா, அலிம் தலாத்தி, எல்லா அயோக்கியர்களையும் அக்கிரம மக்கள் நரகத்தில் போட்ட பிறகு அலிம் தலாத்தி, வயிறு நிரம்பி விட்டதா, இன்னும் அயோக்கியர்கள் இருக்கிறார்களா? புரியுதா? எத்தனை கோடி மக்கள் உலகம் படைச்சிலிருந்து உலகம் முடிகிற வரைக்கும் அத்தனை அயோக்கியர்களையும் நரகத்தில் போட்ட பிறகு, சொர்க்கவாதிகளை விட நரகவாதிகள் அதிகம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு நரகவாதிகள் நரகத்தில் போட்ட பிறகு கேட்பானா, ஹலிம் தலாத்தி போதுமா, பத்தகூல் ஹல்மி மசீத், இன்னும் நிறைய இருக்கா, போட்டது கம்மிங்கும். அப்ப நரகத்தை நிறைவுபடுத்துவதற்காக தன் காலை வச்சு ஒரு மிதி மிதிப்பானா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்தை அடியார்களை கூட அப்படி அல்லாஹ் சொன்னா தப்பு இல்ல, ஆமா எஜமானம் அடிமை வைக்கலாம், அவ கூட அப்படி சொல்ல, இவர் சாதா மக்கள் அவுலியாக்களை எல்லாம் கொண்டு போய் என் காலால மிதிக்கட்டும் அப்படின்னு முஹிதீன் சொன்னாராம். அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்படிதான் நாங்க நம்புறோம். சொன்னா அவர் அவுலியா இல்ல, அப்படியாவா? ஏதாவது ஒண்ணுக்கு வா. நரகத்தை என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்கியா? அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு குர்ஆன் வசனம், எத்தனை நிறைய இது மாதிரி வசனங்கள் இருக்கு. தூக்கிட்டு வருவாங்க முன்னோர்கள், தூக்கிட்டு வருவீங்க ஆதாரம் கேட்டான், உங்களிடத்தில் சான்றுகள் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று நபியே நீர் கேளும். அதே உங்கள்ட்ட கேட்கிறோம், சான்று இருந்தால் கொண்டு வா. இந்த தத்தபியோனே இல்லல்லன்ன, சான்று இல்லாட்டா கற்பனை அது பொய். சான்றா கேட்டு என்ன தூக்கிட்டு வர்றீங்க? இது வரல, என்னைக்காவது சான்று கேட்டு குர்ஆன் வசனம் தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? யாராவது ஹதீஸ் தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? முன்னோர்கள் தூக்கிட்டு வருவீங்க.
அவளுக்கான ஆபாகும் நான் ஏகில் உனக்கு செய்யன்மலா ஏத்ததும். இந்த முன்னோர்கள் விவரம் கெட்டவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா நீங்கள் முன்னோர்களை சொல்கிறீர்கள். இது குர்ஆன் வசனம். உன்னை கேட்பாங்க, அப்போ முன்னோர்கள் விவரம் கெட்டவங்களா? எங்கள் முன்னோர்கள் நேர்வழி பெறலையா? முன்னோர்கள் விவரம் உள்ளவர்கள் நேர்வழி பெற்றவர்கள்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எந்த முன்னோர் தான் செய்த செயலுக்கு நபி வழியில் ஆதாரம் காட்டுகிறாரோ அவர் அறிவுள்ள ஆள். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்டினால் அவர் அறிவுள்ளவர், நேர்வழி பெற்றவர். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்டவில்லை என்றால் வழிகேடர், முட்டாள் அப்படின்னு இந்த குர்ஆன் வசனம் சொல்லும். புரியுதா? இதுக்கு மேல ஒரு வசனம் சொல்லட்டா? அவருக்கான ஷைத்தான் இதோகம் இல்லாதா பிசை வஜனா அலஹி ஆபானா, நாங்கள் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவருக்கான ஷைத்தான் இதோகம் இல்லாதா பிசை, நரகத்தின் கொடூரத்தின் பக்கம் ஷைத்தான் இவர்களை இழுக்கிறான். அப்பொழுதுமா முன்னோரை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். முன்னோர்னு சொன்னா இபிலிஸ் வாசம். அது முன்னோர் என்று சொல்லி அதற்கு சான்றா குர்ஆன் வசனத்தை காட்டினால் அது நேர்வழி. ஓகே, முன்னோர் என்ன முன்னோர்? ஒரு பொடி பைய குர்ஆன் ஆதரங்கன்னா ஏத்துக்கோமே. மாற்று மதத்தவன், ஏன் பாய் உங்க குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்கு பாய் வந்து பார்த்தா இருக்கு, ஓகே ஏத்துக்கோமே. குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்றால் அவர் முன்னோர் அல்ல, மூடர். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சட்டம் அதுதான். முன்னோருடைய கருத்து என்பது வேறு, முன்னோர் ஒரு கருத்தை சொல்லி இஸ்லாத்தில் புகுத்தினால் அது ரத்து, தூக்கி வீசு, கவலைப்படாத, பயப்படாத. நமக்கு வேண்டியது நபிதான். அல்லாஹ் போதுமா நான் சொல்லணும்னா நபியை பின்பற்று. நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லாவிட்டால் இப்ரீஸை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அல்லாஹ் காப்பது. ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு மனிதன், ஒரு சில இடங்களில் சமுதாயத்தை சொல்லுவான், உதாரணமாக ஒரு மனிதன், ஒரு மனிதனை பற்றிய விவரத்தை இந்த மக்களுக்கு கூறும் ஒரு ஆள், ஒரு ஆளை உதாரணம் காட்டுறான். அவனுக்கு பல ஆயத்துகள், ஒரு மனிதனுடைய வரலாற்றை கூறு, அந்த மனிதனுக்கு பல ஆயத்துக்களை கொடுத்திருந்தோம். அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இருந்து அவன் விலகினான், நழுவினான். எவனா இருந்தாலும் சரி, லட்சம் வசனங்கள் எனக்கு தெரிஞ்சு தவறு செய்யறது என்பது வேறு, அந்த வசனத்தை தூர விட்டுட்டு ஏன் இஷ்டத்தில் பதில் சொல்றதுங்கிறது வேறு. அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இருந்து நழுவினான். ஃபத்பஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான். ஃபகானமல் காவீன், நாசமாக போனான், வழிகட்டான். இது குர்ஆன்ல இருக்குங்க. ஒரு ஆள் எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் குர்ஆன் வசனம் தெரிந்து அதிலிருந்து நழுவினால் வழிகேடன். ஏன்? ஷைத்தான் அவனை தொடர்வான். அதாவது ஷைத்தான் நம்மை பின்பற்றினாலும் சரி, நாம் ஷைத்தானை பின்பற்றினாலும் ஆபத்து. நம்ம கிட்ட வரக்கூடாது. அதை விளங்க வேண்டாம். பண்ணி நம்ம மேல இடிச்சா என்ன, நம்ம பண்ணியை போய் முடிச்சா என்ன, ரெண்டு இடங்கள் நம்மளுக்கு. பண்ணி நம்ம மேல உரசிருச்சு, அது மோசம். நம்ம பண்ணி மேல உரசணும், அது மாதிரி ஷைத்தான். ஷைத்தான் நம்மை தொடரக்கூடாது, நாம் ஷைத்தானை பின்பற்றக்கூடாது. அதுக்கு ஒரே வழி நபி வழி. நபி வழி நடந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கருணை கிடைத்து விடும், ஷைத்தான் பக்கம் போக மாட்டோம். அதுபோன்ற நபி வழியை நடந்து ஹஸ்புனல்லாஹ் என்று சொல்ல தகுதி உள்ளவர்களாக, அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஈமான் உள்ள நபியை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்